அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேச உணவில்லாமல் வாழும் கலை, வெங்கடேச நீர் மருத்துவம், வெங்கடேச ஹைட்ரஜன் மின்சாரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். அது பற்றிய ஒரு சிறு செய்தி. தினமும் நாம் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பேசுகிற நாம அது இயற்கையில் இருக்கிற ஒரு சட்டம் தான். அப்போ இயற்கை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு நீயே இயற்கை நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனையும் சொந்த மருத்துவராக மாறிக்கொள்ளுன்னு சொல்லுது. விலங்குகள் பார்த்தீங்கன்னா, இறைச்சி சாப்பிட்ற விலங்குகள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது வயிறு கெட்டு போச்சு, தன் உடம்பு சரியில்லைன்னா இயற்கையான அந்த தாவரத்தை, புல் மாதிரி இருக்கிற தாவரத்தை, பெரும்பாலும் புல் இதெல்லாம் மென்று சாப்பிட்டு உள்ளே முழுங்கி திருப்பி அதை வாந்தி எடுத்துடும். அதுக்கு தெரியும் நாம் அது அது பரிணாமத்தில் இருக்கிற அது இயற்கை மருத்துவராக இருக்குது. இதைத்தான் நாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த உடம்பு கெட்டு போச்சு அப்படிங்கிறத வந்து காலையில் பல்லு விளக்குறதன் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் 100க்கு 100 பேர் காலையில் அந்த பல்லு விளக்குறது எதனால் என்பதே யாருக்கும் தெரியாது. அதாவது ஒரு பெரிய சாபக்கேடு. நீர் மருத்துவம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பல்லு வரைக்கும் தொண்டை வரைக்கும் படிஞ்சிருக்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய முயற்சி வச்சு சிறு கருவிகளை வைத்துக்கொண்டு பல்லு வளர்க்குற முயற்சியின் மூலமாக, நாக்கு வடிக்கிற கருவியின் மூலமாக நீங்கள் சுத்தப்படுத்திருக்கிறீங்க. ஆனால் நீர் மருத்துவம் என்ன சொல்லிட்டீங்கன்னா, அந்த பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கு வேக வைத்த காய்கறியும் நீரை வைத்து பெருங்குடலை சுத்தம் செய்க என்று நீர் மருத்துவம் பரிந்துரைக்கிறது. ஒரு விஞ்ஞானிகள், இப்போ இருக்கிற நடப்பு இருக்கிற விஞ்ஞானிகளும் சரியே மெஞ்ஞானிகளும் சரியே, இவர்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா, உணவை கழிவு என்றும் உணவை நச்சு என்றும் தான் சொல்கிறாங்க. அலோபதி மருத்துவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னுங்க, ஃபுட்டு வேஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போ சிறுநீரில் வந்து உப்பு நிறைய இருந்ததுன்னா அது வந்து டாக்ஸிங், இந்த ஃபுட்டு டாக்ஸின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதை ஃபுட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் ஆஃப் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது வந்து கிரியேட்டன் இருக்குது, அப்புறம் நைட்ரஜன் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். அப்படின்னா உணவை தின்று சிறுநீரகமானது உணவில் இருக்கிற விஷத்தை பிரித்து வெளியேற்றுகிறது, அப்படின்னா விஷமாக மாறுது. மலம் கழிந்த மலம்ங்கிறோம், சிறுநீரை கழித்து சிறுநீருங்கிற மொத்தத்தில் அதுவும் ஒரு மலம்தான். இதுதான் இரவில் ஒரு பகுதி, மலமாக போனது ஒரு பகுதி, சிறுநீராக போனது ஒரு பகுதி, மூன்றாவதாக இரவில் நாக்கில் தொண்டையில் வரைக்கும் படுகின்ற ஒரு மலக்கழிவு. அந்த கழிவைத்தான் நம்ம காலையில் எழுந்ததனும் பல்லு வளர்க்குறோம். ஆனால் இன்னொன்று செய்யவே இல்லை, இந்த பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற பயிற்சி விட்டு போச்சு. இது எப்படியோ சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நம் எல்லா உணவுகளும் மரணத்தை தருகின்றன, ஆக நாம் பசியின் காரணமாகவும் அறியாமையின் காரணமாக ஒரு கோடி ஆண்டாக சாப்பிட்டு பழகிட்டோம். புழுவிலிருந்து தொடங்கி நாம் வந்து மனிதன் வரைக்கும், விலங்கிலிருந்து மனிதனாக மாறி தின்னு பழகியாச்சு. அப்போ கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிற இந்த பிரச்சனையை நாம் நமக்கு நாமே சுய மருத்துவம் செய்வதன் மூலமாக தப்பித்து கொள்ள வேண்டும் என்று இயற்கை கருதுகிறது. இதைத்தான் சித்தர்கள் தனக்குத்தானே மருத்துவம் செய்து கொள்ளல். அப்போ அவங்க எதை சாடலை என்று சொன்னால், எந்த மருந்துமே அவங்க சாடவில்லை. சுத்தத்தை மட்டும்னு சொல்கிறாங்க. சுத்தம் செய்கின்றது ரெண்டே தான் சுத்தம் செய்யும், ஒன்று சுத்தமான நீரும், இன்னொன்று பார்த்திங்கன்னா மருந்தில்லாத, மருந்து கலக்காத, இயற்கை உரம் போட்ட கீரை அல்லது காய்கறிகளை அன்னப்பாதை தூய்மை செய்யும், அதாவது பெருங்குடலை தூய்மை செய்யும். இதை தாங்க நீர் மருத்துவம் சொல்லுது. இதை ஏன் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ண மறந்துட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா மனம் உணவு பழக்கத்திலிருந்து மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. மனம் ஐந்துன்னு தமிழில் சொல்லுது, மனம் ஐந்துன்னு பதஞ்சலி சொல்கிறார், மனம் ஐந்துன்னு திருமந்திரம் சொல்லுது, மனம் ஐந்துன்னு மயன் சொல்கிறார். மயன் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராவனுடைய மாமனார், மண்டலம் தாப்பனார் என்று அந்த கதைகள் சொல்லுகின்றன. அந்த மயன் தான் ஓம் கலை என்று சொல்கிறார். அகமுணர் ஐந்தியல்பர், அகமுணர் ஐந்தியல், அகம்னா மனசுன்னு வச்சுக்கலாம், அகம்னா உள்ளேன்னு வச்சுக்கலாம், அகம்னா உயிர்னு வச்சுக்கலாம், அகத்தே புறத்தே இல்லை சொன்னால் உள்ளே உள்ளேனு வச்சுக்கலாம். அப்போ அகம் உணர் ஐந்தியல்னா 5 வகை பண்பு கொண்ட மனம்னு பேர். அதில் முதல் பண்பு தான் பொருள் தேடுகின்ற வடிவம், அது பிறவி வடிவம், இப்படிலாம் இருக்கட்டும். அதனால் நாம் இந்த அகத்தூய்மை செய்வதன் மூலமாகவே நாம் உணவை, விரும்பிய சைவ உணவை சாப்பிட்டு நாம் சுத்தம் செய்ய மறந்துவிட்ட காரணத்தினால், நாம் பெருங்குடலையும் சுத்தம் செய்து விட்டால், நீங்கள் நினைத்த நேரத்தில் சைவ உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்து, நினைத்த நேரத்தில் சைவ உணவு சாப்பிட்டு சுத்தம் செய்து என்பதால் அப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா, தொடர்ந்து நாம் அந்த உணவின் மேல் இருக்கிற விருப்பங்கள் தானாகவே குறைந்துவிடும். எதற்கு சுத்தம் செய்ய வேண்டும், ஏன் சாப்பிட வேண்டும் என்ற பழக்கத்துக்கு வருகின்ற பொழுது தானாகவே
அந்த உணவின் மேல் இருக்கிற விருப்பம் குறைந்து விடும். ஆக உடம்பை நேசிக்கின்ற தன்மை தானாக வந்துடும். இப்போ கூட நான் இப்போ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சாதாரண சர்க்கரை நீரும் ரஸ்க்குன்னு சொல்லப்பட்ட முறுமுறுப்பாக பேக்கரியில் அடுமனையில் பேக்கரியில் தயாரிக்கிற ரஸ்க்கு ரெண்டு துண்டும் சிறிதளவு சர்க்கரை தண்ணீரும் சாப்பிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய உணவு. காலையில் சக்கரை தண்ணி சிறிதளவு பொறி சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ தான் என்ற வேலை முடிஞ்சு போச்சு. இது நான் 20-30 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக செய்து செய்து பழக்கப்பட்ட காரணத்தினால, என் உடம்பு தானாகவே இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கிற காரணத்தினால தான் நான் வந்து இந்த உணவை குறைத்து கொள்ள முடியுது. எனக்கு சக்தி பற்றாக்குறையாக இருக்கவே இருக்காது. எப்பவுமே சக்தி வந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால், 1000 ஆண்டுகளாக இருக்கிறவர்கள் நச்சு பழக்கத்தின் காரணமாக ஒரு சிறிதளவு நான் உணவை பழக்கமாக வைத்திருக்கிறேன். அது வந்து என்னுடைய சொந்த பழக்கமாக இருக்கலாம், அவ்வளோதான். அதையும் நான் சுத்தம் செய்து விடுகிறேன். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செல்வம் என்பது அது இயற்கையில் கையில் தான் இருக்கிறது. இயற்கையின் கையில் தான் இருக்கிறத தவிர எந்த தனி மனிதன் கையிலும் கிடையாது. அதாவது தனி மனிதன் எப்படின்னா, அடுத்தவங்ககிட்ட நீ உடம்பை கொடுக்க முடியாது, உன் உடம்பை நீ அறிந்து உனக்கு நீ சுத்தம் செய்து கொள்ளுந்த இயற்கை விரும்புகிறது. இதைத்தான் தாவரத்திலிருந்து விலங்குகள் வரைக்கும் தனக்குத்தானே சுத்தம் செய்யுது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாய் ஆடு மாடெல்லாம் தானே சுத்தம் செய்து வைத்தியம் பார்த்துக்குது. நாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இயற்கை விரும்புகிற காரணத்தினால் உணவு பழக்கத்தையும் விட சொல்லுங்கிறது தான் விஷயமே. ஆகவே அந்த உணவு பழக்கத்தை விட்டு மெல்ல மெல்ல எங்கள் ஆரோக்கியத்தினருக்கு திரும்பி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெற்று நெடிது வாழ வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.